வணக்கம். ஏழையாக பிறக்கிறது உங்கள் தப்பே இல்லை, ஆனால் ஏழையாக இறந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்கள் தப்பு தான். நீங்களும் பணக்காரன் ஆகணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எங்கள் அப்பா மட்டும் பணக்காரராக இருந்தால் இந்நேரம் நானும் வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் நடத்தியிருப்பேன். எங்கள் அப்பா வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி இருந்திருந்தா இப்போ நானும் கார்த்தி சிதம்பரம் மாதிரி ஏகப்பட்ட சொத்து சேர்த்துருப்பேன். தயாநிதி மாறன், ஸ்டாலின் மாதிரி நிறைய சொத்துக்கள் சேர்த்துருப்பேன். இல்லைன்னா இளவரசி பையன் விவேக் மாதிரி நிறைய மீடியா கம்பெனிஸு, தியேட்டர்ஸ்லாம் வாங்கி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் பார்க்குற இவங்க எல்லாம் வந்து பணக்கார பேக்ரவுண்டு கொண்டு வளர்ந்து வந்தவங்க. ஆனால் ரிலையன்ஸ் அம்பானி இருக்கார்ல, ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவர் தான். பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தவர், பணக்காரர் ஆகலையா? இல்லைன்னா இன்ஃபோஸ் நாராயணமூர்த்தி, நம்மள மாதிரி ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர், பெரிய பணக்காரர் ஆகலையா? கூகுளில் இருக்கிற சுந்தர் பிச்சை, சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர், இன்றைக்கி கூகுளுக்கே தலைவராக இருக்கார். எனவே பணக்காரன் ஆகணும் இல்லை பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவையில்லை, உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் வேணும், ஒரு நெருப்பு இருக்கணும், சாதிக்கணுன்ற வெறி உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த வெறி உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா உங்களால் சாதிக்க முடியும், உங்களால் பெரிய பணக்காரன் ஆக முடியும். அந்த வெறியை வர வைக்கணும். பெரும்பாலும் எல்லாருமே ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அந்த வெறியை உண்டாக்காமல் இருப்போம். அதாவது பணக்காரங்க எல்லாம் கெட்டவங்க தான், பணக்காரனாக என்ன ஆக போகுது, எப்படி இருந்தாலும் அவன் நோய் நொடி வந்து சாக போகிறான், அதுக்கு நம்மளை மாதிரி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு பெரும்பாலானவங்க தங்களுக்கு தாங்களே சமாதானம் சொல்லிக்கிட்டு அவங்க இருக்கிற ஏழ்மை நிலையிலேயே இல்லைன்னா நடுத்தர நிலையிலேயே அப்படியே இருந்து வாழ்ந்து கழிச்சுட்டு போயிடுறாங்க. இந்த எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு வந்தவங்க, இந்த எண்ணங்கள்லேருந்து மாற்றி யோசித்தவங்க, அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும், அவங்க மட்டும்தான் பெரிய ஆளாக முடியும், அவங்க மட்டும்தான் சாதிக்க முடியும். உங்களுக்குள்ள அந்த வேகம் வரணும், அந்த ஒரு விடாப்புடியான ஒரு தன்னம்பிக்கை வரணும். இது வரைக்கும் வந்து நான் ஏழையாக இருந்துட்டேன், இது வரைக்கும் நான் நடுத்தர குடும்பத்தில் இருந்துட்டேன், ஆனால் இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன், என்னால் வளர முடியும், என்னால் பெரிய ஆள் ஆக முடியும், என்னால் பெரிய பணக்காரன் ஆக முடியும், என்னால் பல கம்பெனிகளை உருவாக்க முடியும், என்னால் பல ஏழைகளுக்கு உதவ முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை உருவாக்குங்க. உருவாக்கிக்கிட்டால் நாளடைவில் அது வேகம் பெறும், அது சக்தி பெறும், அந்த எண்ணங்கள் இன்னும் வலிமையாகும், உங்களுக்குள்ள ஒரு நெருப்பு வரும், உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், உங்களுக்குள்ள ஒரு வேகம் வரும். இது எல்லாமே சேர்ந்து உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும். நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து மேல் நோக்கி போகலாம், செல்வந்தன் ஆகலாம், பணக்காரன் ஆகலாம், நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இது வரைக்கும் யோசித்த எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்கள் புதுசாக எண்ணங்களை உங்கள் மனசுக்குள்ளே புதைக்கணும். நான் ஏழையாக பிறந்தேன் ரைட்டு, ஆனால் நான் ஏழையாக சாக மாட்டேன், நான் பணக்காரனாக தான் சாவேன் அப்படின்ற ஒரு வேகத்தை உங்களுக்குள்ளே வர வைங்க, உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஆகும். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவு செய்யுங்க. இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.